இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலிக்கு கார்கள் மேலே ஆர்வம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஆடி கார்கள் அப்படின்னா விராட் கோலிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலிக்கிட்ட ஐந்து ஆடி கார்கள் இருக்குது ஆடி கார்கள் மட்டும் இல்லாமல் மேலும் சில கார்களும் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விராட் கோலிக்கிட்ட ரெனால்ட் டஸ்டர் கார் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடந்த போட்டியின் பொழுது மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டை கோலி வாங்கியிருப்பார் அதற்கு பரிசா அவருக்கு ரெனால்ட் டஸ்டர் காரை கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மட்டும் இல்லை இப்போ வரைக்குமே அதிகமாக சேல் ஆகக்கூடிய எஸ்யூவி கார்களில் ஒன்று தான் ரெனால்ட் டஸ்டர் அதே மாதிரி கோழிக்கிட்ட டொயாட்டா ஃபார்ச்சுனர் கார் இருக்குது இந்த காரோட விலை முப்பது லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டொயாட்டா நிறுவனத்தோட பிராண்ட் அம்பாசடராக கோழி இருந்திருப்பார் அப்போ தான் கோழி இந்த காரை வாங்கினார் அடுத்ததாக ஆடி எஸ் சிக்ஸ் இந்த கார் விராட் கோலிக்கிட்ட இருக்குது இந்த காரோட விலை பார்த்தோன்னா தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்ததாக ஆடி ஏயிட் ஆடி நிறுவனத்திலே ரொம்பவும் நீளமான ஒரு கார் தான் ஆடி ஏ எயிட் இந்த காரை விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கினார் இந்த காரோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் அதே மாதிரி ஆடி க்யூ செவன் இந்த காரும் விராட் கோலிக்கிட்ட இருக்குது நிறையா பிரபலங்களும் ஆடி கியூ செவன் காரை வச்சுருக்காங்க இந்த காரோட விலை பார்த்தோன்னா ஒரு கோடி ரூபாய் ஆடி ஆர் எயிட் இந்த காரும் விராட் கோலிக்கிட்ட இருக்குது ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் கார் இந்த காரோட விலையை பார்த்தோம்னா ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அடுத்ததாக ஆடி ஆர்ஐட் எல்எம்எக்ஸ் எடிஷன் மேம்படுத்தப்பட்ட எல்எம்எக்ஸ் எடிஷன் இந்த காரை மொத்தமாகவே தொண்ணூற்றி ஒன்பது கார்கள் மட்டுந்தான் தயாரித்து விற்பனை செஞ்சாங்க இந்த ஆடி ஆர்ஐட் எல்எம்எக்ஸ் காரை வாங்கின தொண்ணூற்றி ஒன்பது பேர்களில் விராட் கோலியும் ஒருத்தர் இந்த காரோட விலை பார்த்தோம் அப்படின்னா மூணு கோடி ரூபாய் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் மூணு புள்ளி நாலு செகண்ட்ஸில் இந்த காரில் நம்மளால் ஈஸியாக அடைஞ்சிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்